ஹாய், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, போட் ப்ராடக்ட் வேவ் கனெக்ட். இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ராவல் அண்ட் வீலாக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆக்சுவலாக வந்து போட்டில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து ப்ளூடூத் காலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து 3500 ப்ளூடூத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து போட்டை பொறுத்த வரைக்கும் 3500 போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு வந்து 2500 கம்மிங் சூன் போட்டு, இப்போவும் வந்து இப்போ வந்து 3500 மாற்றி கம்மிங் சூன் அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை வந்து நான் உங்களுக்காக வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். பட் வந்து போட்டில் வந்து ஒரு 8% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 3150 அந்த ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். 3000 ரேஞ்சில் என்ன இது இதுலேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். பைக் ரைடில் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம், ப்ளூடூத் காலிங் உள்ள வேவ் கனெக்ட் போட். சிம்பிள் ஓப்பனிங் தான். ஸோ உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வாட்ச் உங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்படி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அஸ் யூஷுவல் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஓப்பன் பண்ணிட்டோம். லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பைக் ரைடில் வந்து இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்னுடைய மொபைலோட கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத வந்து பார்ப்போம். டிரைவிங்கில் இருக்கங்க, ஒரு 10 மினிட்ஸ் இருக்க நான் வந்துடுவேன். கால் பண்ணீங்களா? யாராவது கால் பண்ணுவாங்களான்னு பார்க்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கேன். யாருமே கால் பண்ணல. சரி ஓகே, டைலர் இருக்கு அந்த ஃபங்க்ஷன்ல, நம்மளே கால் பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு 1-to-1 கால் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபோன் கரண்டிங்கில் இருந்துச்சுன்னா கால் அடிச்சுட்டா போகுது. இன்கமிங் காலும் வந்து வருது, ஸ்பீக்கரும் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு டிராஃபிக்கான பிளேஸ்லேயும் வந்து சவுண்டு வந்து கேட்குது. அமைதியான ஒரு இடத்துக்கு போய்ட்டு மறுபடியும் நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து கூல்டிங்ஸை கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கால் வரும் கால் வரும்ன்ட்டு இதை செக் பண்ணிகிட்டே வந்து நம்ம கிருஷ்ணகிரி டேம் வரைக்கும் வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண வரைக்கும் நடுவில் கால், நோட்டிஃபிகேஷன்ஸ், எஸ்எம்எஸ் அண்ட் எவ்ரி திங் வந்துச்சு. நீங்கள் வாட்ஸ்அப் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா அதுவும் வரும். ஆல் அப்ளிகேஷன் தேவைனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 to 3500 ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னா ஒர்த்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பிபி செக் பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இருக்குது, எல்லாம் இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து பைக் ரைட் பண்ணிவிட்டு வீல் லாக் பண்ணுறவங்களுக்கு மெயினாக என்ன தேவைன்னா ப்ளூடூத் காலிங் வந்து மஸ்ட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து இந்த ப்ரைஸுக்கு எந்த லெவலில் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூடூத் காலிங்க்கு வந்து கண்டிப்பாக கரெக்டாக இருக்குது. இதில் இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து நீங்கள் பேசவும் முடியுது. 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் பைக்கில் போகும்போது பேச முடியுமா அப்படின்லாம் கேட்டுறதீங்க. அடிக்கிற காற்றுக்கு ஒன்றும் கேட்காது. நார்மலாக வந்து இந்த மாதிரி இடத்துல நின்று இல்லை வந்து நல்லா டிராஃபிக்கில் கேட்டாலும் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நீங்கள் இதுலேருந்து டயல் பண்ணுறதும் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ஃபோன் எடுத்து பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த டயலே வந்து லாஸ்ட்டு ரிசீவ்டு காலோ இல்லை வந்து அதில் போய்ட்டு நீங்கள் காண்டாக்டெலாம் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா இதிலே போய்ட்டு டயலரில் வந்து டயல் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கால்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் டயல் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபைனலாக இந்த வாட்ச் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக இந்த அமௌண்ட்டுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட், இது எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பிள் வாட்ச் கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடாது. 50,000 இருக்கக்கூடிய ஆப்பிள் வாட்சோட வந்து இதோட அக்யூரேசி வந்து நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. ஆப்பிள் வாட்ச் மட்டும்தான் வந்து எக்ஸாக்டாக கொடுக்கும் அந்த பிளட் ப்ரெஷர், அப்புறம் இந்த ஸ்லீப், இந்த மானிட்டர், இது எல்லாமே வந்து அப்பவும் வந்து மெடிக்கல் டிவைஸ் அளவுக்கு இருக்காதுன்னு வந்து ஆப்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ், இதை வந்து ஒரு பிபி இது கரெக்ட் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்பிள் அளவுக்கும் இல்லாமல் இந்த போட் அளவுக்கும் இல்லாமல் மிடில் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வேறு என்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி நீங்கள் வாங்கணும்னா அமேஸ்பீட்டில் வந்து 12,000 வந்து ஒரு மாடல் இருக்குது. ஸோ அது நீங்கள் போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து பைக் பொசிஷன் இப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ எனக்கு கால் வருது அப்படின்னா நான் வந்து இப்படி அழகாக இப்படி பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு டக்குன்னு யாருன்னு எனக்கு தெரிஞ்சு இம்பார்ட்டன்ட் காலாக தான் நான் நிறுத்தலாம். இல்லை இம்பார்ட்டன்ட் கால் இல்லை அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, கட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக் ரைடருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக இந்த வாட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். வாங்க இன்னும் கொஞ்சம் வந்து நான் ட்ராவல் பண்ணிகிட்டே பேசுகிறேன், இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வாட்ச் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்படியே டைம் பார்த்துக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டலாம், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வாட்சை வந்து ரிவ்யூ பண்ணது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸ் வந்து ரிவ்யூ பண்ணிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட பர்பஸ் வந்து பர்டிகுலராக பைக் ரைடுக்கு மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேஸில் எங்கெங்கெல்லாம் உங்களால் வந்து மொபைல் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு. இப்போ ஏன் இந்த வாட்டர் வந்து நான் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபோனை வந்து அங்கே வச்சுட்டு வெளியில் கரையில் வச்சுட்டு கூட நீங்கள் வந்து இதை இந்த வாட்சோடு நீங்கள் வந்து உங்களுக்கு எதாவது கால் வந்தால் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறீங்க இந்த மாதிரி வாட்டரில் அப்படின்னா நீங்கள் வந்து எந்திரிச்சு போக வேண்டியதில்லை. ஸோ அதுக்கும் இது யூஸ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்ட் என்ன அப்படின்னா, இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபரெண்ட்டாக இருக்கும். உங்களால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் வாட்ச் வாங்கி நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்சுக்கு வந்து போகலாம். இல்லை ஒரு ஆப்பிள் வாட்ச் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆப்பிள் ஃபோன் வாங்கிட்டு போகலாம். ரெண்டுமே வேணாம். ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த அமேஸ்பிட்டில் வந்து GTS 2 நியூ வெர்ஷன் இருக்குது, அதோட ப்ரைஸ் வந்து 12,000 வரும், நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். ஸோ நாய்ஸ் ஃபிட்லேயும் வந்து நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்குது, 3,000, 4,000, 5,000 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. இது போட் வந்து இவங்க புதுசாக வந்து இது ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டில் நிறைய கொஞ்சம் பக்ஸ் இதெல்லாம் இருக்குது, பட் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து இது ஓகே. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் ஒரு 5,000, 6,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாய்ஸில் வந்து நாய்ஸ் அந்த ப்ராடக்டில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம், பட் வந்து இது வந்து பர்பஸ் வந்து ப்ளூடூத் காலிங்க்கு மட்டும் வந்து பெட்டராக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து இந்த பிபி இந்த மற்ற விஷயங்கள்லாம் வந்து அக்யூரசி வந்து ஒரு நார்மலாக தான் ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கலாமே தவிர அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அதை செக் பண்ணணும், உங்கள் ஹார்ட் ரேட் இதெல்லாம் ஜென்ரலாக வச்சுக்கலாம், அதை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்க முடியாது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக வந்து பைக் ரைட் பண்ணும்போது அதே மாதிரியும் ஏதாவது ஒரு முக்கியமாக நான் யார் கூட பேசியிருக்கோம் மீட்டிங்கில் இருக்கும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து மியூட் ஆப்ஷனும் இருக்கும், ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வைப்ரேஷன் மட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் காலை பார்த்துக்கலாம், ஒன்று கட் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து டெஃபரெண்ட்டாக யூஸ் ஆகும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஃபோன் எடுத்து பேசணும் அப்படிங்கிற போது எதுவும் கிடையாது. ஸோ இந்த வாட்சை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து போட்டோட வெப்சைட்டில் வந்து இது ஆஃபரில் போய்கிட்டுருக்கு. நீங்கள் டெஃபரெண்ட்டாக ஒரு 3,000 ரேஞ்சுக்கு வாங்கணும், அது எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன கன்க்ளூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளூடூத் காலிங் ஃபெசிலிட்டியில் ஒரு நல்ல கம்பெனியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஓரளவுக்கு எனக்கு வந்து மெயினோட மெயின் பர்பஸ் இது தான் அப்படின்னா நீங்கள் டெஃபரெண்ட்டாக இதை வாங்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா நீங்கள் அமேஸ் ஃபிட் போயிடலாம், அதான் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை அதுக்கும் இதுக்கும் நடுவில் வேணும் அப்படின்னா நாய்ஸ் போகலாம், நாய்ஸ் அது ஓரளவுக்கு பெட்டரான குவாலிட்டி கொடுக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறதுனா ஹை ரேஞ்ச் அப்படின்னா ஆப்பிள் வாட்ச், த செகண்ட் கேட்டகரி அமேஸ் ஃபிட், தேர்ட் நாய்ஸ், ஃபோர்த் போட். ஸோ லோ பட்ஜெட்டில் பெட்டர் குவாலிட்டி அப்படின்னா நீங்கள் போட்டுக்கு போகலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீன் சைஸும் வந்து 1.69, ஸோ வந்து லிஃப்ட் பண்ணால் டைம் வரும், ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த சிஸ்டம் ஆல்வேஸ் ஆன் இதில் இல்லை, ஆல்வேஸ் ஆன் வேணும்னா அந்த மாடல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இவங்க வந்து இந்த ப்ளூடூத் காலிங்கில் இது ஒரே ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் வேவ் கனெக்ட். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் கனெக்ட் பண்ணலாம். பை பாய்.